ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். தோல்வியை ஒத்துக்கொண்ட ஹமாஸும் ஹெஸ்பல்லாவும், இன்னும் மிச்சம் இருப்பது ஈரான். இஸ்ரேலின் 120 அதிகமான போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் கூட்டமாக சென்று நடத்திய வார் ரெய்ட், டோட்டல் இன்வேஷன் ஆஃப் லெபனான். லெபனானின் தெற்கில் ஒரு சில கிராமங்கள், நகரங்கள் மற்றும் ஹெஸ்பல்லாவின் ஃபைட்டிங் போஸ்ட், ஃபைட்டிங் சைட்ஸ், அட்டாக் சைட்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ஸ் என பல இடங்களை ஆக்கிரமித்து விட்ட இஸ்ரேல். இஸ்ரேல் செய்யக்கூடிய டோட்டல் அட்டாக் அண்ட் இன்வேஷன் இது. நேற்று ஒரு நாள் மட்டுமே 120 அதிகமான போர் விமானங்களை பயன்படுத்தி ஆல்மோஸ்ட் 200 ஹெஸ்பல்லாவின் தளங்களை, தீவிரவாத தளங்களை தாக்கி அழித்துள்ளது. தற்போது லெபனானில் நடப்பது லெபனானின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லாவின் தீவிரவாத தளங்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் மட்டும் போல எனக்கு தெரியவில்லை. மாறாக இது இஸ்ரேலின் டோட்டல் இன்வேஷன் ஆஃப் லெபனான் என்று தெரிகிறது. சர்வதேச அளவில் பலரும் பல விதமாக பேசினாலும், அமெரிக்காவே நேற்று ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஒரு இவாலுவேஷன் அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு சொல்லுது, இஸ்ரேல் லிமிட்டட் அட்டாக், லிமிட்டட் இன்வேஷன் தான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் எனக்கு இது இஸ்ரேலின் டோட்டல் இன்வேஷன் ஆஃப் லெபனான் என்று தெரிகிறது. காசாவில் செய்யப்பட்ட டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன், மொத்தமான அழிவு போலவே இன்று லெபனானில் தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளது. ஆனால் இப்படி 120 அதிகமான போர் விமானங்கள் ஒன்றாக இணைந்து இவ்வளவு பெரிய அட்டாக் செய்த போதிலும் கூட, அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அவர்களின் சொத்துக்களுக்கும் முடிந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் எந்த அழிவும் இல்லாமல் இந்த தாக்குதல்கள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல், அதிகமான லெபனான் வீடுகள் ஏற்கனவே ஹெஸ்பல்லா பயங்கரவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த பொதுமக்களின் வீடுகளே ஹெஸ்பல்லாவின் தாக்குதல் தளங்களாக பயன்படுத்தப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் இந்த வீடியோவில் காட்டப்படுது, நீங்க பாருங்க. இதுதான் இந்த மக்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். பல ஆயிரம் பொதுமக்களே தீவிரவாதிகளுக்கு துணை போவது அவர்களையும் தீவிரவாதிகள் போலவே பாவிக்க தோன்றுகிறது, பாவிக்கிறது. எனவே இஸ்ரேல் அவர்கள் வீடுகளில் சென்று அந்த ஆயுதங்களை அழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் இஸ் லான்ச்சிங் இன்டென்ஸ் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் 120 சைட்ஸ் இன் லெபனன். சொல்லணும்னா 100 அதிகமான போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் பறந்து சென்று சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் 120 தளங்களை அழிப்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வரலாற்றில் எந்த நாடுமே இப்படி ஒரு பெரிய தாக்குதலை உலகில் எந்த நாடுமே சந்தித்தது கிடையாது, செய்தது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், 120 போர் விமானங்களை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நகர்த்தி மிகப்பெரிய அட்டாக், அதுவும் சைமல்டேனியஸ் அட்டாக் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. அகெயின், This is why we say Israel military is so advanced. அமெரிக்காவுக்கு இணையான மிகப்பெரிய ஒரு விமானப்படை, மிகவும் முந்தங்கிய நவீனமான விமானப்படை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஏன் அமெரிக்கா உதவி இல்லாமல் நேரடியாக சென்று ஈரானின் அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்களை தாக்க வேண்டியது தானே, ஏன் முடியல என்ற கேள்வி எல்லாருக்குமே வரும், உங்களுக்கும் வரும். கண்டிப்பாக தாக்கலாம், ஆனால் அமெரிக்காவின் உதவியோடு இரண்டு விமானப்படையும் சேர்ந்து தாக்கினால் மிகவும் நுணுக்கமாக துல்லியமாக தாக்க முடியும். எப்படின்னு பாருங்க, தற்போது ஈரானின் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நடக்கக்கூடிய இரண்டு முக்கியமான இடங்களுமே, இரண்டு நிலையங்களுமே மிகவும் பாதுகாப்பான ஈரான் நாட்டுக்குள், டீப் இன்சைட் த கண்ட்ரி, நாட்டின் பல எல்லைகளை தாண்டி இஸ்ரேல் உள்ளே சென்று தாக்க வேண்டும். ஏற்கனவே ஈரான் வைத்திருந்த ஒரு சில நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் நிலையங்களை இஸ்ரேல் அழித்த காரணத்தால் ஈரானிடம் தற்போது இருக்கக்கூடிய இரண்டு நிலையங்களுமே, ஒன்று பெரிய மலைக்கடியில் ஆழமான பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது, இன்னொன்று மிகப்பெரிய பாலை வனத்தில் டீப் இன்சைட் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் ஈரான் எல்லை ஆல்மோஸ்ட் 1800 தொலைவில் உள்ளது. எனவே நீண்ட தூரம் பறக்கக்கூடிய போர் விமானங்கள், எரிபொருள் ரீஃபியூவல் செய்வதற்கான விமானங்கள் தேவைப்படுகிறது. இதெல்லாமே இஸ்ரேலிடம் உண்டு. இந்த ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய ஈரானின் அணு உலைகளை அழிப்பதற்கு அதிகமான அளவில் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் தேவைப்படுகிறது. இது கண்டிப்பாக அமெரிக்காவிடம் அதிகமாக உள்ளது. ஆல்மோஸ்ட் 8000 டன்ஸ் ஆஃப் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அமெரிக்காவிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு கூட பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அதிகமான அளவில், குவாண்டிட்டி பை வால்யூம் அதிகமாக தேவைப்படுகிறது. இது அதிகமான அளவில் இஸ்ரேலிடம் இருக்காதோ என்ற சந்தேகம் இருந்தது. எதுவரைக்கும், நசரல்லாவின் பங்கர் 30 ஆழத்தில் நிலத்தின் அடியில் இருந்தது. ஆல்மோஸ்ட் 800 டன்ஸ் ஆஃப் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் பயன்படுத்தி நசரல்லாவின் பங்கரை தாக்கி அழித்தது இஸ்ரேல்.
இவ்வளவு பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இஸ்ரேலிடம் இருந்தது என்பது அப்போதுதான் உலகில் பல நாடுகளுக்கு தெரிய வந்தது. பல மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கே இஸ்ரேலிடம் இவ்வளவு வால்யூம் ஆஃப் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் இருந்ததா? அவன் ஒரே ஒரு தாக்குதலுக்கு அவனுடைய டார்கெட் ஒரே ஒருத்தன், அவன் அடிக்கிறதுக்கே இவ்வளவு அதிகமான பங்கர் பஸ்டர் பாம்ஸ் பயன்படுத்தி அந்த அழிவு நிலையை நீங்க பார்த்துருக்கணும். பவுடர், 5 பில்டிங்ஸ் பவுடர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எனவே அமெரிக்காவின் உதவி இருந்தால் இஸ்ரேலுக்கு அப்படி ஒரு பெரிய தாக்குதலை செய்வதற்கு சுலபமாக இருக்கு. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஈரானின் நாட்டுக்குள், ஈரான் என்ற ஒரு நாட்டுக்குள் டீப் இன்சைட் சென்று மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்து முடிக்கும் வரைக்கும் கண்டிப்பாக ஈரானால் கண்டுபிடிக்க முடியாது, இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாது, அந்த தாக்குதலை தடுக்கவும் முடியாது. அதுக்கான தொழில்நுட்பம் கண்டிப்பாக ஈரானிடம் இல்லை. ஏன்னா அவ்வளவு நவீனமான தொழில்நுட்பங்கள் இஸ்ரேலிடம் இருக்கிறது. உலகில் அதிகமான நாடுகளில் அதற்கான தொழில்நுட்பம் கிடையவே கிடையாது. உலகின் அதிகமான நாடுகளில் இஸ்ரேலின் போர் விமானங்களை அல்லது இஸ்ரேலின் தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து தற்காப்பு செய்வது என்பது முடியவே முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு சிக்கல், இஸ்ரேல் ஈரானை நோக்கி அப்படி ஒரு பெரிய தாக்குதலை செய்த பிறகு ஈரான் மிகப்பெரிய ஒரு பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் மீது கண்டிப்பாக செய்யும் பார்த்தீங்களா, அப்போதுதான் அமெரிக்காவின் உதவி இஸ்ரேலுக்கு தேவைப்படும். ஈரானின் பராஜ் ஆஃப் மிசைல் அட்டாக்ஸில் இருந்து இஸ்ரேலின் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான நேரத்தில் பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் லூசிங் ட்ரஸ்ட் இன் வாட் இஸ் ஹர்ட் ஃப்ரம் இஸ்ரேல். இஸ்ரேல் சொல்வதாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் செய்வதாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் மீதான நம்பிக்கை பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆளே உலக மக்களுக்கு இது தெரியணும்னு வேணும்னே வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் இது. இப்படிப்பட்ட மிக நீண்ட ஒரு போர் தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவின் அரசு இர்ரெஸ்பான்சிபிளி அப்படின்னு சொல்லலாம், பொறுப்பற்றத்தனமாக, எந்த ஒரு அரசியல் நாகரிகமுமே இல்லாமல் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இது பைடனின் தனிநபர் என்ற முறையில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகுவை பழிவாங்கும் செயல். ரெண்டு பேரும் பேசி, பைடனும் நத்தன்யாகுவும் நேருக்கு நேர் பேசி, போன்ல பேசி ஆல்மோஸ்ட் 80 நாட்கள் ஆகும். நத்தன்யாகு பைடனின் அந்த சீஸ் ஃபயர் ஸ்டேட்மெண்ட், அந்த சீஸ் ஃபயர் ரெக்கமெண்டேஷனை ரிஜெக்ட் பண்ண அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பைடன் நத்தன்யாகுவிடம் பேசல. நீங்க பாருங்க, நேத்து கூட அக்டோபர் 7 தேதி ஆனிவர்சரிக்கு பைடன் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் அதிபர் ஹெர்சாகுக்கு போன் பண்ணி ஒரு கண்டோலன்ஸ் விஷிங், ஒரு ஆனிவர்சரி விஷிங் கொடுக்கிறார். ஆனா அதே பைடன் பிரைம் மினிஸ்டருக்கு போன் பண்ணல. பிகாஸ் ரெண்டு பேருக்குமே டிட் ஃபார் டேட் பழிவாங்கக்கூடிய ஒரு தனி நபர் கருத்து ரெண்டு பேருடைய மனசுலையுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் அமெரிக்கா இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பாருங்க, அவர் ட்ரஸ்ட் ஆஃப் த இஸ்ரேலிஸ் இஸ் வெரி லோ ரைட் நவ். ஒரு நல்ல காரணத்துக்காகவேன்னு சொல்லலாம், இஸ்ரேல் மீதான நம்பிக்கை அமெரிக்க அரசுக்கு தற்போது மிகவும் குறைந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, குட் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே டெல் அஸ் வாட் வி வாண்ட் டு ஹியர், த ப்ராப்ளம் இஸ் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, அமெரிக்கா என்ன கேட்க விரும்புமோ அதைத்தான் இஸ்ரேல் வேணும்னே சொல்லுது. அப்படி எங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டு அங்க போய் தாக்குதல் செய்யறாங்க, அங்க போய் நசரல்லா போன்றவர்களை கொலை செய்யறாங்க அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி, த ப்ராப்ளம் இஸ் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். இஸ்ரேல் சொல்லக்கூடிய எதையுமே தற்போது அமெரிக்க அரசு நம்பக்கூடிய விதமாக இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒரு நேரடியாக பேசி நாங்கள் இதைத்தான் செய்வோம், இப்படித்தான் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரஸ்ட் வரல அப்படின்னு அமெரிக்க அரசு சொல்லியிருக்கு. இது பைடன் வேணும்னே நத்தன்யாகுவ பழிவாங்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த காங்கிரஸ் ஸ்பீச் கொடுக்க போனப்ப நத்தன்யாகு நேரடியாக ட்ரம்ப்பை போய் மீட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரம்ப்போட வீட்டில் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவரு கூட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பப்ளிக் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாஷிங்டன் போனப்ப அதுலேருந்து தொடங்கின காய்ச்சல் தான் பைடனுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இன்னைக்கு பைடன் ஸ்கால்ஸ் மேக்ரான் ஸ்டாமர், அமெரிக்கா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே, இவங்க 4 பேரும் இன்னைக்கு பெர்லின்ல மீட் பண்றாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டே ரெண்டு அஜெண்டா, ஒன்னு வந்து மிடில் ஈஸ்ட், இன்னொன்னு வந்து உக்ரைன். உக்ரைன்ல அது பாட்டுக்கு போர் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா மிடில் ஈஸ்ட்ல மேக்ரான் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பழி வாங்கும் விதத்தில் இஸ்ரேல் டோட்டல் எனர்ஜிஸ் அந்த மொத்த கேஸ் ஸ்டேஷனுமே, லெபனன்ல இருந்த மொத்த கேஸ் ஸ்டேஷனையுமே அழித்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நேத்து ஃபாரின் மினிஸ்டர், பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு வந்து மேக்ரான் என்ன சொன்னாரோ அதே தான் சொல்லிட்டு திரும்ப போனார். இப்போ பைடனும் ஸ்கால்ஸும், ஜெர்மனியுடைய சான்சலரும் மேக்ரானும் ஸ்டாமர், யூகே, பிரான்ஸ்,
ஜெர்மனி, அமெரிக்கா. கண்டிப்பா நான்கு மிக முக்கியமான எனர்ஜிஸ், நான்கு மிக முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நாலு பேரும் நத்தனியாகவோ எப்படி பழி வாங்க போகலாம், எப்படி பழி வாங்கலாம், எப்படி இல்லாமலாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கூட்டம் போடுவாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த கூட்டத்திலிருந்து என்ன வருது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்க. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல அமெரிக்காவின் செனட்டர்ஸ் கிரஹாம் வந்து, இவர் வந்து ட்ரம்போட பாட்டி, இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போறாரு, இஸ்ரேல் என்னவாக இருந்தாலும் செய்யலாம், ஈரானை தாக்கணும்னாலும் தாக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு அட்டாக் ஹெஸ்பல்லாவை செய்யணும்னாலும் செய்யலாம், ஈரான் சவுதி இந்த ரெண்டு நாடுகளுடைய நார்மலைசேஷன் வந்து இந்த வருஷத்துக்கு முன்னாடியே முடியணும், இது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின், இவங்க எப்படியாவது ட்ரம்பை வின் பண்ண வைக்கணும், இது ஒரு பெரிய கேம்பெயின் இஸ்ரேலை பயன்படுத்தி உலக அளவில் ஆரம்பிச்சாச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை, இது மாதிரியான நகர்வுகளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே பாருங்க, உலக அளவில் இருக்கக்கூடிய யூதர்கள், முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க யூதர்களும் ட்ரம்ப்பும் எந்தெந்த மாதிரியான மீட்டிங்ஸ், எந்தெந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸ், எந்தெந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க பாருங்க. ஒரு பெரிய எலெக்ஷன் கேம்பெயின், ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு மாதம் தான் இருக்கு, ஒரு பெரிய எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிருச்சு. பார்ட் ஆஃப் தட் கேம்பெயின் தான் கிரஹாம் வந்து, யூஎஸ் செனேட்டர் கிரஹாம் வந்து இன்னைக்கு இஸ்ரேல் சவுதி நார்மலைசேஷன் உடனடியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியிட்டிருக்கிறாரு, ப்ரொஜெக்டட் நஸ்ரல்லா சக்சஸர் சஃபைதீன், நஸ்ரல்லாவுக்கு அடுத்தபடியாக வர இருந்ததாக சொல்லப்பட்ட அடுத்த தலைவர் சஃபைதீன் கண்டிப்பாக போன வாரம் நடந்த தாக்குதலில் இறந்திருக்கிறாரு அப்படின்னு கேலண்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாரு. ஐடியா இன்னைக்கு பல பராஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்து ஹெஸ்பல்லா கிட்டேந்து வந்ததை, முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா நகரம் வந்து பல நூற்றுக்கணக்கான ராக்கெட்ஸ் பயன்படுத்தி தாக்கப்பட்டது. இந்த போர் தொடங்கி இதுவரைக்கும் ஹெஸ்பல்லா ரொம்ப அதிகமாக ராக்கெட்ஸ் பயன்படுத்தி, அதுவும் லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் பயன்படுத்தி, ஹெவியஸ்ட் பராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்டையர் மார்னிங் ஆல்மோஸ்ட் 100 அதிகமான பராஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் தாக்குதல் வந்து இஸ்ரேல் மீது செய்யப்பட்டது. இதனால் ஒரு சில பாதிப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா ராக்கெட்ஸையுமே இன்டர்செப்ட் பண்ண முடியலை. ஆல்மோஸ்ட் 85 ராக்கெட்ஸ், லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ். மை டிஃப்ரெண்ட்ஸ், இது இந்த சின்ன சின்ன குட்டி ராக்கெட்ஸ் கிடையாது, இதெல்லாம் பெரிய ராக்கெட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு மிசைலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ராக்கெட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் 100 ராக்கெட்ஸ் வரும்போது எல்லா ராக்கெட்ஸையும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஒரு சில ராக்கெட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு, அதனால ஒரு சில பாதிப்புகளும் வந்திருக்கு. இப்போதைக்கு இஸ்ரேல் அது அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்திருக்குங்கிற அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஹெஸ்பல்லாவுடைய டிபியூட்டி லீடர், இப்போதைக்கு அசிஸ்டன்ட் லீடராக இருக்கக்கூடியவர் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாரு, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. இஸ்ரேல் லெபனானில் ஹெஸ்பல்லாவுக்கு கொடுப்பது பெயின்ஃபுல் ப்ளோஸ், மிக வலிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு ஹெஸ்பல்லாவே ஒத்துக்கிட்டு இருக்கு. ஒத்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருந்தாலும் எங்களுடைய அந்த அட்டாக் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, தாக்குவதற்கு தேவையான சக்தி வந்து இன்னும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. எப்படிப்பட்ட தாக்குதல், ரொம்ப அதிபயங்கரமான வலிக்கக்கூடிய தாக்குதலாக இருந்தால் கூட இன்னும் எங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், இன்னும் 2-3 ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் காசாலேருந்து ஹமாஸ் எப்படி உலகம் முழுவதுமாக தெரிக்க தெரிக்க ஓடினானோ அது மாதிரி இவனுங்க ஓடுவானுங்க. பாருங்கள் என்ன நடக்கும்னா, ஒரு 2-3 இப்படி தாக்குதல் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஹெஸ்பல்லாவுமே அவனு மூடி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா துணி, அதை கழட்டி போட்டுட்டு சாதாரண குடிமகன் அப்படின்னு டர்க்கி, பக்கத்தில் இருக்கிற கத்தாரு, சவுதி, இப்படிப்பட்ட நாடுகளில் ரெஃப்யூஜி அகதி அப்படிங்கிற முறையில் போவானுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இதைத்தான் ஹமாஸ் செஞ்சானுங்க. அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு போட்டிருக்கானுங்க பார்த்தீங்களா முகத்தில் ஒரு மாஸ்க், அதை கழட்டி வைக்கணும். கழட்டி வச்சுட்டோம்னா அவன் பொண்டாட்டி குழந்தைகளோட அகதி அப்படின்னு பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி, லெபனன் அப்படிங்கிற பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி துருக்கி போயிடுவாங்க. இவனுங்களை இந்த தீவிரவாதிகளை அகதிகளாக எடுக்கிறதுக்கும் பல நாடுகள் காத்துக்கிட்டு இருக்கு. மாஷால் கத்தாரில் ஒருத்தன், ஒரு ஹமாஸ் தலைவன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு முறை இஸ்ரேல் வந்து பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறம் அவங்களே அதுக்கான ஆன்டிடோட் கொடுத்து காப்பாற்றினாங்க, ஞாபகம் இருக்கா? மாஷால் இன்னைக்கு அவன் கத்தாரில் இருந்துட்டு வாய் கிளிய பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், நாங்கள் ஹமாஸ் வந்து காசாவில் போர்க்களத்தில் தோற்றது உண்மைதான், தோற்றுட்டோம், ஆனால் ஹமாஸ் வில் ரைஸ் லைக் அ ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறான். சரியா, ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி நாங்கள் இன்னும் எழும்பி வருவோம், ரெக்ரூட்மெண்ட் தொடங்கிட்டோம், ஆயுத உற்பத்தி தொடங்கிட்டோம். மாஷால் என்ன பேசுகிறான் பார்த்தீங்களா, இவனெல்லாம் விட்டு வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா?
இவனெல்லாம் கத்தா நாட்டுக்குள்ளாடி இடம் கொடுத்து புகலிடம் கொடுத்து ஒரு தலைவர் மாதிரி அங்கேயே அவனை பேச விடுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதை விட தீவிரவாதத்தை வளர்க்கறதுக்கு ஒரு நாடு என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு தீவிரவாதியை தன்னுடைய நாட்டுக்குள்ள வச்சு உலகம் முழுவதுமாக ஹமாஸ் வந்து இவ்வளவு பெரிய கொடூரமான தீவிரவாதத்தை செய்யுது அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல மொத்த உலகத்தோட அமைதி வந்து கெடுக்கப்படுற நேரத்துல அந்த தீவிரவாதிகளோட சின்வர் மாதிரியான இன்னொரு தலைவன் வந்து மார்ஷால் வந்து கத்தாருக்குள்ளே இருந்துகிட்டு காசா பேட்டில் ஃபீல்டில் நாங்கள் தோற்றது உண்மைதான், ஆனால் ஹமாஸ் வில் ரைஸ் லைக் அ ஃபீனிக்ஸ் பேர்ட் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பயங்கரவாத செயல் தெரியுமா? ஆனால் அவனுக்கு பணம், எல்லா ஆடம்பரம், வீடு, வசதி எல்லாமே கத்தாரில் இருக்குது. பல பில்லியன் டாலர் சொத்து அவனுக்கு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிப்பட்ட தீவிரவாதிகளை விட்டு வைக்கலாமா சொல்லுங்கள்? இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் 4-5 பேர் இருந்துட்டாலே இந்த உலகம் எப்படி உருப்படும் நீங்கள் சொல்லுங்கள். அவன் அங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறான், நாங்கள் தோற்றது உண்மை தான், காசாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தோற்றது உண்மை தான், நாடை விட்டு காசாவை விட்டு வெளியேறினது உண்மை தான், ஆனால் திருப்பியும் ரெக்ரூட்மெண்ட் தொடங்கிட்டோம், திருப்பியும் ஆயுத தயாரிப்புகளை தொடங்கிட்டோம், அப்படியே ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி எழுந்து வருவோம், எங்களை யாருமே தடுக்க முடியாது, வரும்போது திருப்பியும் சரியான ஒரு அட்டாக் இருக்குது அப்படின்னு கத்தாருக்குள்ளே இருந்துக்கிட்டே வார்னிங் கொடுக்குறான். இவனை என்ன பண்ணலாம்? ஹானியவே ஈரானில் வச்சு கொன்னது மாதிரி இவனெல்லாம் கத்தாரில் வச்சு காலி பண்ண வேண்டாம். காலி பண்ணும், அதற்கான நேரம் வரும், வரும்போது பண்ணலாம். எப்படி இப்போ ஈரானை தாக்குறதுக்கு பொறுமையாக பார்த்துருந்து எல்லா கேல்குலேஷன்ஸுமே எல்லா நம்பர்ஸும் பார்த்து செக் பண்ணி சரியான நேரத்தில் தாக்கணும்னு இஸ்ரேல் இருக்கோ அதே மாதிரி மிக சரியான ஒரு நேரத்தில் இந்த மாஷா மாதிரி உள்ள ஆளெல்லாம் காலி ஆகுவானுங்க பாருங்க. சரியா, இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். டோட்டல் இன்வேஷன் ஆஃப் லெபனான், தோல்வியை ஒத்துக்கொண்ட ஹெஸ்பல்லா, தோல்வியை ஒத்துக்கொண்ட ஹமாஸ், மீதி மிச்சம் இருப்பது ஈரான். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உடனடியாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.